இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் செய்தி கேட்டு ஆசீர்வாதம் பெற்றிருப்பீங்க நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் வசனங்களை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவுபடுத்துங்கள். இந்த ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் அநேகருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார், எங்களுக்கு தெரிவுபடுத்தினீர்கள். எங்களுடைய ஊழியங்களையும் தாங்குகிறவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்திக்காக நாம் திருப்பிக் கொள்வோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6:1, 3:5, 5-7, 9-12. பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோதின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியண்டையில் செத்தான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். இங்கே தேவன் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார். கடந்த வாரங்களிலே பார்த்தோம், தேவன் சாமுவேலினிடத்தில், நீ எதுவரைக்கும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நான் புறக்கணித்த மனிதனுக்காய் நீ எதுவரைக்கும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ எழுந்திருந்து நான் காண்பிக்கும் மனிதனை நீ அபிஷேகம் பண்ணு, நீ ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால், இன்று வாசித்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன், என்னுடைய காரியங்களுக்காய் முக்கியத்துவம் கொடுக்கிற தாசன் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் தாவீதை குறித்து சொல்லுகிறார், என்னுடைய பிற காரியங்களுக்காய் முதலாவது எழும்பி நிற்கிறவன் அவனுடைய மகிமை, அவனுடைய காரியங்களை குறித்து அவன் சிந்திப்பதில்லை, ஆனால் தேவனுடைய காரியங்களிலே கவனமுள்ளவனாய் இருக்கிறான், நான் அவனை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எதற்காக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவன் எதற்காக உங்களை இந்நாள் வரைக்கும் ஜீவனோடு வைத்து உங்களை நிற்க வைத்து தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய சாயலிலே விசேஷமானவர்களாய் உண்டு பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்திலே கோடி கோடியாய் ஜனங்கள் காணப்பட்டாலும் தேவன் உங்களுக்கென்று கொடுக்க பொறுப்பை மற்றொருவன் உங்களை போல செய்ய முடியாது. தாவீது கொடுத்த வேலையை தாவீதுதான் செய்ய முடியும். அதற்காக தான் தேவன் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். இந்த வேளையிலே தேவனிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னை உண்டாக்கி எனக்கு கொடுத்த வேலை, எனக்கு கொடுத்த அபிஷேகத்திற்காய் உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஒருவேளை நாள் வரைக்கும் எதற்காக தேவன் நம்மை உண்டு பண்ணினார், எதற்காக நம்மை அழைத்தார், எதற்காக அபிஷேகித்தார் என்று தெரியவில்லை என்று சொன்னால், ஆண்டவரே, உம்முடைய சுத்தத்தில் என்னை நிறுத்தி என்னை எனக்கு காரியங்களை வெளிப்படுத்தி நடத்தும் என்று கேட்க ஆரம்பியுங்கள். இங்கே தாவீதின் முக்கியத்துவம் தேவனுடைய பிரசன்னமாய் காணப்பட்டது. ஆனால் இதற்கு முன்பதாக அவர்கள் சவுலை ராஜாவாய் நியமித்திருக்கிறார்கள். நீங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே அந்நாட்களிலே பெலிஸ்தரும் அமலேக்கியரும் கெபூசியரும் எதிர்த்து போராடி கொண்டு வந்த நாட்களிலே எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று ஜனங்கள் சாமுவேலிடத்தில்
வந்து அவர்கள் கேட்டார்கள், இங்கே தீர்க்கதரிசி ஜெபித்தார், அங்கே ஜனங்கள் எல்லோரும் சீட்டு குலுக்கி போட்டு சவுலை ராஜாவாய் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. சவுல் தேவனால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, மனுஷரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஆனால் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர். ராஜாவாய் நியமித்தது நிமித்தம் அவர் அபிஷேகிக்கப்பட்டார். தாவீது தேவனுடைய பிரசன்னத்தில் கவனம் செலுத்தினார். தேவனால் தேர்ந்தெடுக்கப்படாத சவுலோ அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்ய பாரத்தை அதோட மேன்மேலே அவர் கவனமாயிருந்தவராயிருந்தார். நீங்கள் எதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உயர்விலா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட படிப்பிலா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையின் காரியங்களிலே உங்களும் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறீர்களா? அதில் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது அதையெல்லாம் கொடுத்த தேவாதி தேவனை உயர்த்தி அவரை நீங்கள் அழகுபடுத்தி அவரை ஆராதித்து அவரில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். இங்கே தாவீதுக்கு நன்றாய் தெரியும், எல்லாவற்றுக்கும் காரணமானவர் என் தேவாதி தேவன் என்று சொல்லி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர் அவர் என்று அவருக்கு நன்றாக தெரியும். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக வந்தாரோ அவருடைய மேன்மையோ ராஜரீகமோ எதுவும் தேவனுக்கு முன்பதாக முக்கியமாய் அவருக்கு தெரியவில்லை. அவருக்கு முக்கியமாய் காணப்பட்டதெல்லாம் தன்னுடைய தேவாதி தேவன்தான். தேவாதி தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி அவரை பிரியப்படுத்த வேண்டும், தன்னை எப்படி இன்னமும் அவருக்கு முன்பதாக தாழ்த்த முடியும் என்றுதான் அவர் சோதித்து பார்த்தே கொண்டிருந்தார். தேவனை பிரியப்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய முக்கியத்துவம் என்று எண்ணியிருந்தார். ஏனென்று சொன்னால் தேவனை பிரியப்படுத்தப்படுத்த தேவனுடைய பிரசன்னத்திற்குள் வந்து தேவனுடைய பிரசன்ன மகிமை அவள் மேல் இறங்க இறங்க தேவன் அவரை உயர்த்தி கொண்டே இருந்தார். தாவீது உயர்வுக்கு பின்பதாக செல்லவில்லை. அவர் சவுலினிடத்திலே வந்து சேர்ந்த பொழுதோ தேவன் அவரை காரிய சுத்தி உள்ளவனாய் தான் நிறுத்தி வைத்திருந்தார். சென்ற இடங்களிலெல்லாம் தேவன் ஜெயத்தை கொடுத்தார். தாவீதுக்கு யுத்தம் தெரியாது, ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது அவன் கரங்களை தேவன் யுத்தத்திற்கு பழக்கிவிட்டார். தெரியாத காரியங்களை கூட தேவனுடைய பிரசன்னத்திற்குள் வரும் பொழுது தேவனை பிரியப்படுத்தும் பொழுது தெரியாத காரியங்களை நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். தாவீதனுடைய வாழ்க்கையிலே ஆடு மேய்ப்பதிலிருந்து அவருடைய மரணமட்டும் தேவன் அவனை வழி நடத்தினதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எந்த விதத்திலே தாவீது நிற்க வேண்டுமோ, எப்படி நடக்க வேண்டுமோ அந்த படியிலே தேவன் அவனை நிறுத்தி நடத்தினதை வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் தேவனுடைய மகிமை மட்டுமே அவருக்கு முக்கியமாய் காணப்பட்டது. இந்த நாளில் தேவனிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எனக்கு தேவை, உம்முடைய மகிமை எனக்கு தேவை, ஆண்டவரே உம்முடைய பார்வையிலே நான் அழகானவளாய் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உம்முடைய கிருபை எனக்கு போதும், உம்முடைய பலன் எனக்கு போதும், இந்த லௌகீக பெருமைகள் வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் எனக்கு ஜெயம் உண்டு என்று சொல்லுங்கள். தாவீது ராஜா தன்னை தாழ்த்த தாழ்த்த கர்த்தர் அவரை உயர்த்தி கொண்டே சென்றார். அப்படி என்று சொன்னால் நம் தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நமக்கு உயர்வை கொடுத்து கொண்டே இருப்பார் என்று மறந்து விடாதீர்கள். ஆனால் சவுலோட வாழ்க்கையிலே ஒரு ராஜ்ய பாரத்திலே அமர வைத்தார்கள், ஆனால் கர்த்தருடைய மகிமினால் நிரப்பப்படாதது நிமித்தம் தன்னை மட்டும் அவர் பெருமை அடித்து கொண்டு அவர் கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்ய பாரத்தை மட்டும் அவர் சிந்தனைகள் செயல்பட்டது நிமித்தம் அவரிடத்திலிருந்த அந்த மகிமை இழந்தவராய் காணப்பட்டார். அவரிடத்திலிருந்த அந்த ஜெயம் பிடுங்கப்பட்டதாய் காணப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுல் தேவனால் புறக்கணிக்கப்பட்டவராய் நிறுத்தப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இந்நாள் வரைக்கும் உங்களுடைய காரியங்கள் முக்கியமானதாயிருந்தால் தேவனால் புறக்கணிக்கப்பட்ட ஜனமாய் மாறுவதற்கு முன்பதாகவே இன்று நம் மனம் திரும்புகிறவர்களாய் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்புகிறவர்களாயிருந்து நீங்கள் தேவனிடத்தில் சொல்லுங்கள், தாவீது எப்படி உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று
தீர்மானித்து உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்தானோ, இழந்த காரியமாகிய உம்முடைய பிரசன்னத்தை நான் மீண்டும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இழந்த உம்முடைய மகிமையை நான் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இழந்த உம்முடைய கிருபையும் உம்முடைய காருணியமும் எனக்கு வேண்டும். இழந்த உம்முடைய ஞானம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். தேவனுடைய காரியத்தை இத்தனை நாட்கள் நீங்கள் எதெல்லாம் இழந்து நின்றீர்களோ அதையெல்லாம் எனக்கு தேவை என்று தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். தாவீதுக்கு உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேலிலே மீண்டும் நிலைநிறுத்த உதவி செய்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே இழந்து போன தெய்வ மகிமை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது தெய்வ கிருபை உங்களை நடத்தி நீங்கள் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இஸ்ரவேலர் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் நாங்கள் தேவனுடைய ஜனங்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தவர்களாய் இருந்தார்கள். நாம் எத்தனை பேர் இன்று பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் பிரசன்னம் இழந்தது கூட நம் அறியாதவர்களாய் நம் பின்மாற்றத்தின் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து அவர்கள் பாவத்தின் வாழ்க்கைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்கு 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டும் இந்த 10 கற்பனைகளை பின்பற்றாதவர்களாய் காணப்பட்டார்கள். நம் இந்த உலகத்தின் காரியங்களிலே பார்க்கும் பொழுது பாவி என்று சொல்லும் பொழுது அந்த பாவிக்கு தேவனுடைய கற்பனைகள் பெரிதல்ல. தேவன் யார் என்று அறிந்து கொள்ள முக்கியத்துவம் அல்ல, அவன் விசுவாசியாய் இருப்பதல்ல. இந்த பாவியின் பாவிக்கும் தேவனுக்கும் நடுவிலே அவனுடைய பாவ வாழ்க்கை ஒரு சுவரை போல நிற்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட பாவிகளாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வரும் பொழுது அவருடைய பாவ வாழ்க்கைக்கும் தேவனுக்கும் நடுவிலே அவர்களை நிறுத்தி வைத்து சிவந்த சமுத்திரத்தை அவர்களுக்கு விலக்கி கொடுத்து கிருபையிலே நடக்க வைத்த தேவாதி தேவனை இந்த ஜனங்கள் மறந்து போனார்கள். ஆனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களுக்கு செய்த காருணியம், உங்களுக்கு செய்த கிருபை, உங்களுக்கு செய்த அளவில்லாத நன்மைகளை இன்று சிந்தித்து பாருங்கள். இன்னும் இந்த பாவ வாழ்க்கையிலே ஈடுபட்டு கொண்டு நம் தேவாதி தேவனை மறந்து நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நமக்கும் தேவனுக்கும் நடுவிலே நாம் அவிசுவாசிகளாய் பாவ வாழ்க்கை ஒரு சுவராய் நின்று கொண்டிருக்கும் என்று சொன்னால் தேவனிடத்திலே என்னை தயவாய் மன்னித்து என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று கேளுங்கள். உங்களுடைய பாவ வாழ்க்கை உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே காணப்படுகிற எதுவாயிருந்தாலும் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் சமர்ப்பியுங்கள். மனுஷருக்கு முன்பதாக நாம் காரியங்களை மறைத்து விடலாம், ஆனால் தேவனிடத்திலிருந்து ஒரு காலமும் ஒரு காரியத்தையும் நாம் மறைக்க முடியாது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இன்று உங்களுடைய நாள், இது தேவனின் பக்கமாய் திரும்புகிற நாள் என்று நீங்கள் நினைவு கூறுங்கள். தேவனிடத்திலே சொல்லுங்கள், உம்முடைய கிருபை எனக்கு தேவை, உம்முடைய தயவு எனக்கு போதும் ஆண்டவரே, உம்முடைய அன்பு மாத்திரம் நிலை நிற்கும் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற ஜெயம் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற வாழ்க்கைக்காய் நன்றி, நீர் கொடுத்திருக்கிற உயர்வுக்காய் நன்றி என்று சொல்லுங்கள். திருப்தி அடையாத வாழ்க்கையாயிருந்தால் ஆண்டவரே நீர் கொடுத்ததில் நான் திருப்தியாய் இருக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பியுங்கள். தேவன் கொடுக்கிற ஒவ்வொன்றிலும் நாம் சந்தோஷப்பட தேவன் இன்னமும் அதிகமாய் கொடுக்கிறார். நாம் ஒரு காரியத்திலே கற்று தேவன் இதில் நாம் திருப்தியாய் இருக்கிறோம், இதை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறோம், தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் நடக்கிறோம் என்று அவர் அறிந்தவுடனே தேவன் அடுத்த படிகட்டுக்கு நம்மை உயர்த்துகிறார். ஆனால் இன்னமும் நாம் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்காமல் நாம் இன்னமும் கீழே இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் என்று சிந்தித்து பாருங்கள். உங்களிலும் என்னிலும் மாற்ற வேண்டிய காரியங்களை நான் மாற்றினால் மட்டுமே
தேவன் அடுத்த கட்டத்திற்கு நம்மை உயர்த்தி செல்கிறவராயிருப்பார். இங்கே தாவீதின் வாழ்க்கையிலே தேவனுக்கு முதலிடம் கொடுத்தார். தேவன் அவரை காரிய சுத்தியாய் ஜெயம் பெற்றவனாய் ராஜாதி ராஜாவாய் அவனை நிறுத்தினது மட்டுமல்ல, எல்லோருக்கும் முன்பதாக கம்பீரமானவனாய் ஒருவனும் தாவீதை குறித்து எதிர்த்து வர முடியவில்லை. ஏன் என்று சொன்னால், கத்தர் அவனுக்குள்ளிருந்து செயல்படுத்த ஆரம்பித்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு முன்பதாக செல்லுவார், தேவன் நமக்குள் இருப்பார் என்று சொன்னால் யார் நமக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியும்? இந்த வானமும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தின் மாமனிதர்கள் நம்மை என்ன செய்ய முடியும்? சத்ருவானவன் நமக்கு முன்பதாக போராடினாலும் அவன் தோற்று போவான் என்று மறந்து விடாதீர்கள். இந்த நாள் தேவனிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் இழந்த உம்முடைய பிரசன்னத்தை, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பாவ வாழ்க்கைக்குள் சிக்கிக் கொண்டிருந்தாலும் இன்று என்னை விடுவித்து என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்ல ஆரம்பியுங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களிடத்தில் தான் காணப்பட்டது. ஆனால் எவ்வளவாய் கர்த்தரை நேசித்திருக்க வேண்டும், எவ்வளவாய் கவனமாய் இருந்திருக்க வேண்டும், ஆனால் அவர்களுக்குள் அலட்சிய ஆவி காணப்பட்டது நிமித்தம் உடன்படிக்கை பெட்டி இருப்பதினால் ஜெயம் நமக்கு நிச்சயம் என்று தேவனை அலட்சியப்படுத்தி அவர்கள் பாவ வாழ்க்கைக்குள் உட்பட்டது நிமித்தம் தேவன் எல்லாம் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். வேதம் சொல்லுகிறது, புரட்டி போட்டார். யோசுவாவின் நாட்களிலே கில்கால் கல் புரட்டி போட்டது. அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் சிந்தித்திருந்த எண்ணங்களை தேவன் புரட்டி போட்டார். இங்கே பெலிஸ்தியர்கள் அவர்கள் இஸ்ரவேலிற்கு எதிராய் வந்த பொழுது இஸ்ரவேலிலே 30,000 பேரை கொன்று போட்டது மட்டுமல்ல, அவர்கள் இந்த உடன்படிக்கை பட்டியை அவர்கள் கைப்பற்றி அவர்கள் எடுத்து சென்றார்கள் என்று நம் வேத வசனிப்பிலே வாசித்தோம். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் தேவனுடைய மகிமையை அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள், அதுடைய மகிமையை அறியாதவர்களாயிருந்தார்கள். உடன்படிக்கை பட்டி அது தேவனுடைய பிரசன்னம் என்று அவர்கள் அறிந்திருந்தோம், தேவனுடைய சிங்காசனம் அது என்று அறிந்திருந்தோம், ஆரோனுடைய கோல் துளிர்விட்ட இடம் என்று அறிந்திருந்தோம், அங்கே தேவன் அமர்ந்து கொண்டிருக்கிற இடம் என்று அறிந்தோம். அவர்கள் அதை கனம்படுத்தாமல் அதை லகுவாய் எடுத்துக்கொண்டது நிமித்தம் அவர்களிடத்திலிருந்து இந்த உடன்படிக்கை பெட்டி எடுக்கப்பட்டது மட்டுமல்ல, அநேகர் அவர்கள் ஜீவனை தேவன் எடுத்து போட்டது மட்டுமல்ல, அவர்கள் பெலிஸ்தருக்கிலே அவர்கள் தோற்று போனார்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு கொடுத்த தேவ பிரசனம், உங்களுக்கு கொடுத்த தேவ மகிமையை நீங்கள் அலட்சியப்படுத்தி இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகாதபடி இன்று தேவனிடத்திலே சொல்லுங்கள், நான் அலட்சியப்படுத்தின காரியங்களிலே என்னை மன்னியுமாண்டவரே என்று சொல்லுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அர்த்தம். இஸ்ரவேலர் அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனை அலட்சியப்படுத்தினது நிமித்தம் அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். தேவனுடைய பிரசன்னம் அவர்களிடத்திலிருந்து எடுத்து போடப்பட்டது. இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய பிரசன்னம் இழந்தவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் எந்த காரியத்திலே தேவனை அலட்சியப்படுத்தினீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். வேதத்திலே பார்க்கிறோம், ஏலி அவர் தேவனுடைய மனிதன் தான், தேவனுடைய தீர்க்கதரிசி தான், தேவனுடைய ஆலய தலைவன் தான், ஆனால் அவனுடைய இரண்டு குமாரர்கள் ஆஃப்னாஸும் ஃபினியாஸும் அவர்கள் தேவனுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். தகப்பன் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய காரியங்களில் கண்டிக்க வேண்டும், நாம் நடத்த வேண்டிய காரியங்களிலே பிள்ளைகளை செவ்வையாய் நடத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தகப்பனுடைய கரங்களிலே பிள்ளைகள் அம்புகளை போல காணப்படுகிறார்கள், அது சரியாய் ஏவினால் மட்டுமே அது சரியான வேகத்திலே அது சென்றடைகிறதா இருக்கிறது. ஆனால் பின் மாற்றத்தில் இருந்த ஏலியின் பிள்ளைகள் அவர்கள் யுத்தத்திலே மடிந்து போனார்கள். ஏன் என்று சொன்னால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியின் மகிமையை அவர்கள் அறியாதவர்களாயிருந்தார்கள், தேவனுடைய பிரசன்னத்தை அலட்சியப்படுத்தினவர்களாயிருந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் வீட்டு பிள்ளைகளும் யோசுவாவை போல நானும்
என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்று நாம் முதட்டளவிலே சொன்னால் போதாது, ஆனால் தேவனுடைய மகிமையை இழந்து நிற்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு முன்பதாக மடிந்து போகிறவர்களாய் இருப்போம். இன்று தேவனிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய பார்வையிலே நான் உம்முடைய மகிமை இழந்தவளாய் நிற்கிறேன் என்று சொன்னால் உம்முடைய மகிமையினே என்னை நிறுத்துங்க. ஆண்டவரே நான் அலட்சியப்படுத்தின காரியங்களிலே என்னை தயவாய் மன்னியும் ஆண்டவரே என்று கேட்க ஆரம்பியுங்கள். வேதத்திலே பார்க்கும் பொழுது சிம்சோனை தேவன் அபிஷேகித்து வைத்திருந்தார், அவருடைய மகிமையினால் நிரப்பி இருந்தார், அவருடைய பலத்தினால் நிரப்பி வைத்திருந்தார். ஆனால் சிம்சோனுக்கு தேவன் கட்டளை விட்டிருந்தார், நீர் எதை செய்ய வேண்டும், நீர் எதை செய்யக்கூடாது, நீ எதை சாப்பிட வேண்டும், நீ எதை சாப்பிடக்கூடாது, நீ நசரேனாய் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கட்டளையிட்டு இருந்தார். ஆனால் அந்த காரியங்களிலிருந்து அவர் வழி தப்பின பொழுது அவருடைய மகிமை அவிடத்திலிருந்து பிடுங்கி போடப்பட்டது. ஆனால் சிம்சோனோ அது அறியாமல் இருந்தான். இந்த நாட்களில் அநேகர் நாம் இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம், நம் தேவனால் அபிஷேகம் பெற்றவர்களாய் இருக்கலாம். ஆனால் நாட்களில் நம் பலவிதமான காரியங்களிலே சிக்கிக் கொள்ளும் பொழுது சிம்சோனை போல தாளந்தும் பலனும் பெற்றவர்களாயிருந்தாலும் தேவனுடைய மகிமை இழந்து நிற்பது நிமித்தம் தேவனுடைய பிரசனம் நம்மிடத்திலிருந்து பிடுங்கி போட்டதை அறியாது நின்று கொண்டிருக்கிறோம். சிம்சோன் தன் எதிராளிக்கு முன்பதாக நின்ற பொழுதுதான் அவர் அறிந்து கொண்டார், ஆண்டவரே எனக்கு உம்முடைய பிரசனம் தேவை என்று சொல்லி. அதுவரைக்கும் அவர் அறியாமல் இருந்தார். ஆனால் அவர் ஜீவனோடு தேவன் வைக்கவில்லை, சிம்சோன் மரித்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய மகிமை இழந்தவர்களாய் இருக்கிறவர்களாய் இருந்தால் இன்று சோதித்து பாருங்கள். வேதம் நமக்கு சரியாக காட்டுகிறது, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தோம், அவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள், நாம் வாழ்வதை போல பெயர் இஸ்ரவேலர்களாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் பலி செலுத்தினார்கள், யாருக்காக பலி செலுத்துகிறோம் என்று அறியாதவர்களாய் பலி செலுத்தினார்கள். அவர்கள் ஆராதித்தார்கள், யாரை ஆராதிக்கிறார்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. வேதம் சொல்லுகிறது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டி அங்கே இல்லைதான், ஆனால் அங்கே காலியாயிருந்த அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பதாக அவர்கள் பலி செலுத்தி ஆராதித்தார்கள். தேவனுடைய பிரசன்னம் அங்கே இல்லாதது அவர்கள் சிந்திக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கையிலே தன்னை ஈடுபடுத்திதான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆம்பரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவன் உங்களோடு இருக்கிறாரா? தேவன் உங்கள் குடும்பத்திலே வாசம் செய்கிறாரா? தேவன் உங்களுடைய குடும்பத்தின் தலைவராய் இருக்கிறாரா? உங்களுடைய வீடு வெளிச்சத்தின் வீடாய் காணப்படுகிறதா? தேவனுடைய மகிமையிலே நிறைந்து இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளாய் அவர் கரம் பிடித்து நடந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது பேதுருவை போல விசுவாசம் இல்லாதது நிமித்தம் தண்ணீருக்குள் மூழ்க ஆரம்பித்தது போல உங்களுடைய லௌகீக வாழ்க்கையிலே நீங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவாதி தேவன் அங்கே இல்லை என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. நானும் நீங்களும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் தேவன் உங்களுக்குள் வாசம் செய்கிறாரா என்று சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளையாய் உங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் வேஷங்களை தரித்த நாட்கள் போதும். இன்று தேவனிடத்தில் சொல்லுங்கள், நான் உம்முடைய பிள்ளை அப்பா, நான் உம்முடைய பிள்ளை, உமக்காக என்னை நீ தேர்ந்தெடுத்ததற்காய் நன்றி என்று சொல்லுங்கள். நீர் கொடுக்கிற வேலையை செய்ய நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். நீர் கொடுக்கிற அபிஷேகத்திற்கு உத்தரவாதம் உள்ளவளாய் நிற்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். நீர் கொடுக்கிற வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உம்முடைய மகிமை மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லுங்கள். உம்முடைய ஞானம் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லுங்கள். இந்த நாட்களில் கிறிஸ்துவர் என்று சொல்வது முக்கியமாயிருந்தது. நாம் ஈஸ்டரையும் கிறிஸ்துமஸையும் புனித வெள்ளியையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எதற்காக கொண்டாடுகிறோம்? பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு
கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் இந்த நாள் இது உங்களுடைய நாள். ஆம் பிரியமானவர்களே, தேவனிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு நீர் தேவையப்பா, நீர் நடத்துகிற வழியிலே நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பெலிஸ்தியர்கள் அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் தேசத்திற்கு எடுத்து சென்றார்கள். அவர்கள் அஸ்தோத்துக்கு எடுத்து சென்றதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அஸ்தோத்துக்கு எடுத்து சென்றது மட்டுமல்ல, தாகோனிலே அவர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் வைத்தார்கள் என்று சொல்லுகிறது. தாகோன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஆராதிக்கிற தேவன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு புறச்சாதியின் ஜனங்கள் தான், ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவர்களுடைய தேவனுக்கு முன்பதாக வைத்திருந்தார்கள். ஒரு புறச்சாதியார் தேவனுடைய உடன்படிக்கையை அலட்சியப்படுத்தாமல் அவர்களுடைய தேவனுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அங்கே சென்று வைத்தார்கள். இந்த நாட்களில் இதைத்தான் தேவன் புறச்சாதியினிடத்திலே ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நாம் தேவனை இழந்து நின்று கொண்டிருக்கிறோம் என்று மறந்து விடாதீர்கள். இந்த பெலிஸ்தியர்கள் அஸ்தோத்திலே தாகோனின் கோயிலிலே அங்கே உடன்படிக்கை வைத்தார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் அங்கே வைத்த பொழுது வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறது. காலையில் அவர்கள் எழுந்து பார்த்த பொழுது அவர்களுடைய கடவுள் தாகோன் அது தரை கீழாக கிடந்தது. வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், எனக்கு முன்பதாக வேறொரு தேவனை நிற்பதில்லை என்று சொல்லி, எனக்கு முன்பதாக வேறொரு தேவனை நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவன் தேவாதி தேவன், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், வார்த்தையினால் செயல்படுகிறவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவருக்கு முன்பதாக நாம் எதை உயர்வாய் எண்ணுகிறோமோ அது நிலைத்து நிற்பதில்லை. தேவனுக்கு முன்பதாக ஒருவனும் நிலை நிற்க முடியாது, ஆனால் தேவனுடைய கிருபையினால் நாம் நிலை நிற்க முடியும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாள் நாம் நிலை நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய சுத்த கிருபை, தாகோனின் காரியங்கள் நம் வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ, தேவனுக்கு பிரியமில்லாத பெலிஸ்தியரின் காரியம், புறச்சாதியின் காரியம் நம்மிடத்திலே காணப்படுகிறதோ, நம் சிரசின் மகிமை எதுனால் நம் மகிமை என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறோமோ அது எல்லாம் எடுத்து போட்டு தேவனுக்கு முன்பதாக உங்களை சமர்ப்பியுங்கள். இந்த பெலிஸ்தியர்கள் அவர்களுக்குள் பயம் உண்டானது. ஏன் என்று சொன்னால் முதல் நாள் அவர்களுடைய கடவுளை அவர்கள் நிறுத்தி வைத்தார்கள். இரண்டாவது நாளும் அது கீழே விழுந்து அது மூன்று பங்காய் உடைக்கப்பட்டதை அவர்கள் கண்டு அவர்கள் பயந்தார்கள். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு மூல வியாதியை தேவன் கொடுத்தார். தேவனுக்கு முன்பதாக யார் எழும்பினாலும் தேவன் அவர்களை விட்டு வைப்பதில்லை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனை நாம் எங்கே வைக்க வேண்டுமோ, தேவனுக்கு என்ன நாம் அலட்சியப்படுத்தாமல் எந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ நாம் கொடுக்கிறவர்களாயிருக்கும் பொழுது தேவன் நம் அந்தரங்க காரியங்களிலே தேவன் அறிந்திருக்கிறவராயிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் தேவனை அலட்சியப்படுத்தி நம் தேவனை வைக்க கூடாத இடங்களில் வைக்கும் பொழுது நம் அந்தரங்க காரியங்களிலே தேவன் கொஞ்சம் வேதனை கொடுக்க ஆரம்பிக்கிறார். பெலிஸ்தியர்கள் பயந்தார்கள், இவர்களுடைய தேவனையுடைய காரியத்தை இங்கே வைத்தால் நாம் எல்லோரும் மடிந்து விடுவோம் என்று சொல்லி, இஸ்ரவேலரிடத்திலே உங்களுடைய உடன்படிக்கை பெட்டி நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், நம் தேவன் அப்படிப்பட்ட தேவன்தான். நம் அந்தரங்கங்களிலே நம் மாறுதல் அடையும்படி சில வேளையில வேதனை கொடுக்கிறார். ஆனால் நம் மாறும் பொழுது தேவன் நிச்சயமாகவே ஜெயத்தை நமக்கு கட்டளையிடுகிறார். இந்த நாட்களிலே தேவன் விரும்புகிற காரியத்தை நாம் தேவனுக்கு என்று அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அலட்சியப்படுத்தின காரியங்களிலே மாறுதல் அடைய நாம் தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம்.
அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளை எங்கள் காசுருவதித்து கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் அலட்சியப்படுத்தின காரியங்களிலே எங்களை தயவாய் மன்னித்து இந்த நாட்களில் எங்களை நிலைநிறுத்தும். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவையப்பா ஆண்டவரே. உம்முடைய உடன்படிக்கை பெற்று எங்களுக்குள் வாசம் செய்யட்டும். நாங்கள் உம்முடைய ஆலயமாய் நிற்க விரும்புகிறோம். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை அவிதமாய் நிறுத்தி ஆசீர்வதியும் செய்ய போகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, அமேன்.